ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல். ஸோ நம்ம இந்தியா வெக்கேஷனோட லாஸ்ட் டே அண்ட் லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்க்கு வந்தாச்சுன்னு தான் சொல்லுவேன். பாருங்கள், லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகியாச்சு. ஸோ வண்டியில் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நம்ம வீட்டிலேருந்து இங்கே சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து ஆக்சுவலி ரொம்ப பக்கம் தான். ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும் ட்ராவலிங் டைமு. அது இப்போ கரண்ட்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி 12 மணி. ஏன்னா நம்மளோட ஃப்ளைட் வந்து விடியகால 4 மணி, அதனால் டிராஃபிக்கே இல்லை, டக்குன்னு வந்தாச்சு. நம்ம சென்னை ஏர்போர்ட்டாக இது அப்படின்ற லெவலுக்கு அவ்வளோ சூப்பர்பாக கட்டியிருக்காங்க. ஏதோ ஃபாரின் ஏர்போர்ட்டில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு புது டெர்மினல் T2, அதோட எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸ் அண்ட் அரைவல்ஸ்க்காகவே கட்டியிருக்காங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. நான் மட்டும் இல்லைங்க, லைக் யாராக இருந்தாலுமே ஊரை விட்டு நாட்டை விட்டு வரும்போது கண்டிப்பாக மனசு பயங்கரமாக கஷ்டமாக வலிக்கும். ஸோ எனக்கும் இப்போ வந்து ஆக்சுவலி கஷ்டமாக தான் இருக்குது, நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு போகிறோமே அப்படின்ட்டு. பட் இதில் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா, என்னோடய அம்மா அப்பா வந்து என் கூடியே தான் இப்போ ட்ராவல் பண்ணி வராங்க யூஎஸ்ஏக்கு. ஆனால் இப்போ வந்து 3rd time ட்ராவல் பண்ணி யூஎஸ்ஏக்கு வராங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவைலாம் அவங்களே தனியாக தான் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஸோ இந்த தடவை ஏதோ லக்கிலி வந்து டைம் மேட்ச் ஆனதுனால எல்லாமே நாங்கள் சேர்ந்து இப்போ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது கத்தார் ஏர்வேஸில் தான். ஸோ என்னோடய செக்இன் பேக்கேஜஸ் எல்லாமே வெயிட் பார்த்து உள்ளே அனுப்பும்போது கத்தார் ஏர்லைன்ஸ்லேயே ஒர்க் பண்ணுற அந்த கவுண்டரில் இருக்க 2-3 பேர்லாம் வந்து, நீங்கள் தானே அமெரிக்காவிலேருந்து வீடியோலாம் பண்ணுவீங்க அப்படின்னு என்ன ரெக்கக்னைஸ் பண்ணி கேட்டாங்க. ஸோ அதுவே வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சென்னை ஏர்போர்ட்டில் நம்மளோட புது இன்டர்நேஷ்னல் டெர்மினல் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த வால்ஸில் இருக்க பெயிண்டிங்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டாக நம்ம தமிழ் அண்ட் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் அண்ட் பெருமைகளை சொல்லும் விதமாக அவ்வளோ அழகாக பெயிண்டிங்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. கண்டிப்பா நம்பனில்ல, எந்த ஃபாரினர்ஸ் வந்து நம்ம சென்னையை விசிட் பண்ணாலும் இங்கெல்லாம் நின்று படிச்சு பார்த்து போட்டோஸ் எடுத்துட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பர்பா பண்ணியிருக்காங்க. நம்மளோட பேக்கேஜஸ்லாம் செக்இன் பண்ணி உள்ள அமிச்சாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு கத்தார் ஏர்வேஸில் போகிறோம் இல்லையா. ஸோ இதை தாண்டி நீங்கள் எத்திஹாடு, எமிரேட்ஸ், எதில் நீங்கள் யூஎஸ்ஏக்கு ட்ராவல் பண்ணாலுமே மோஸ்ட்லி வந்து பேகேஜ் அலவன்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 46 kgs வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது 23 kg 23 kgன்னு ரெண்டு பேகேஜ் வந்து அலோவ் பண்ணுவாங்க செக்இனில். அதை தாண்டி ஹேண்ட் லக்கேஜ் அதாவது கேரி ஆனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 kgs வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நம்ம ஒரு பர்சனல் ஐட்டம் லைக் ஹேண்ட் பேக் இல்லை ஒரு சின்ன பேக் பேக் அதையும் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து செக்யூரிட்டி செக் தான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஆஸ் அ பர்சனாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம கையில் வச்சிருக்கோம் இல்லையா கேரி ஆன் பேகேஜ், ஸோ அதை எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. லிக்விட்ஸ் எதுவுமே அலவுட் கிடையாது எக்ஸப்ட் ஃபார் பேபி ஃபுட். ஸோ ஏதாவது தண்ணி அந்த மாதிரிலாம் பாட்டில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா முன்னாடியே நம்ம தூக்கி போட்டுட்டு தான் ஸ்கேனிங்கே உள்ள போகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு இன்றைக்கி எல்லா செக்யூரிட்டி செக்குமே கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்கான கேட்டை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கோம். அடுத்ததான் இப்போ நம்ம போர்டிங்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம சென்னையிலேருந்து நம்ம இருக்க சியாட்டலுக்கு டோட்டல் ஃப்ளைங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.5 hours, கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நம்ம கண்டினியூஸாக ட்ராவல் பண்ண போகிறதுல ஒன் ஸ்டாப் டிரான்சிட்டில் போகிறோம். அதாவது அந்த ஒன் ஸ்டாப் வந்து கத்தாரில் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு திருப்பி நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளைட் மாறுற மாதிரி இருக்கும். நம்மளை இப்போ கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு இந்த ரெட் கலர் பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். அதாவது கத்தார் ஏர்வேஸில் வந்து இங்கே சென்னையிலேருந்து ஃபர்ஸ்ட் கத்தார் போகிறதுக்கான ஃப்ளைட் இது தான். ஸோ உள்ளே எல்லாமே ஏறி செட்டில் ஆயாச்சு. ஸோ ஃப்ளைட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுக்க போகிறாங்க. இந்த சென்னை டு கத்தார் ட்ராவல் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் இருக்கும். ஃப்ளைட் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து இந்த விடிய காத்தால தான் இருக்கும். நம்ம ஃப்ளைட்டும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மாதிரி. ஸோ இப்போ எடுத்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, மீல்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கணக்கில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் மீல் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் யாருமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாது. ஏன்னா பயங்கர விடிய காத்தால டைம் இது. எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் கிட்ஸ் மீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மஃபின்ஸு, பிரெட் பட்டர் ஜாமு, ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து நியூட்ரி பார்ஸ், யோகர்ட், அந்த மாதிரிலாம் ஒரு ஃபுல் பேக்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட்டு, சிக்கன் சாசேஜ், ஸ்பினாச், ஃப்ரைட் பொட்டேட்டோஸ் வித் சம் ஜூஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே. பட் எதுவுமே இது பெருசாக எங்களால் என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியல. ஏன்னா அவ்வளோ தூக்கத்தில் இருந்தோம், காலையிலேருந்து லாஸ்ட் மினிட் பேக்கிங்லாம் வேறு போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஹோல் டே. ஸோ இப்போ பயங்கர ஃப்ளாட் ஆகிட்டோம். இப்போ விடிஞ்சு கண்ணை முழிச்சு பார்த்தோம் அப்படின்னா விடியவும் செஞ்சு
முடிஞ்சிருச்சு. அட் த சேம் டைம் வந்து கத்தாரில் வந்து ஃப்ளைட்டே லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து தான் ஒரு மாதிரி ஸ்பீடி ஸ்பீடியாக போகணும், ஏன்னா நம்ம லக்கேஜஸ்லாம் எடுத்துட்டு நம்ம அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ட்ரான்சிட்டில் வந்து நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏக்கான ஃப்ளைட்டை வந்து போய் கேட்ச் பண்ணணும். இதுக்கு நடுவில் கத்தாரில் ஒரு சின்ன செக்யூரிட்டி செக்கும் இருக்கும். ஸோ அதையும் கிளியர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். கத்தார் ஏர்வேஸ்னால உங்களுக்கு தோஹாவில் வந்து இப்போ வந்து ட்ரான்சிட்டு, இதே வந்து இப்போ நீங்கள் எமிரேட்ஸில் வந்தீங்கன்னா துபாயில் ட்ரான்சிட் இருக்கும். ஸோ இந்த இன்டர்நேஷனல் ட்ரான்சிட் டைம்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour 45 minutes தான் இருக்கும் அடுத்த யூஎஸ்ஏட மெயின் ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மொமெண்ட் தான் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப க்ரூஷியலான மொமெண்ட். ஏன்னா வந்து அவங்க இந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி சைன் போர்ட்ஸ்லாம் பார்த்து அடுத்த ஃப்ளைட்டை போய் அந்த டயத்துக்குள்ளார பிடிக்கணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக மாறிடும். இந்த மாதிரி க்ரூஷியல் டைம்ஸை சமாளிக்கிறதுக்கு தான் வீல் சேர் ஃபெசிலிட்டி வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஏர்லைன்ஸுமே வந்து வீல் சேர் ஃபெசிலிட்டி வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் புக் பண்ணுற டிக்கெட்டுக்கே வந்து அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க. இந்த க்வெஸ்சன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டனால அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்தியாவிலேருந்து யாராவது வந்து பேரண்ட்ஸை யூஎஸ்ஏக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வர வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக வந்து வீல் சேர் ஃபெசிலிட்டி வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட்லேருந்து செகண்ட் ஏர்க்ராஃப்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பேசஞ்சர் வந்து வீல் சேரில் வச்சு எல்லா செக்யூரிட்டி செக்லாம் நீட்டாக பாஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்ல போனால் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக கூட நடக்கும். செக்யூரிட்டி ஸ்கேனிங்லாம் பண்ணி கரெக்டான டயத்தில் அடுத்த ஃப்ளைட்டில் வந்து உட்கார வச்சுருவாங்க. அப்புறம் இங்கே யூஎஸ்ஏல லேண்ட் ஆன வாட்டி கூட உங்களை ஃப்ளைட்லேருந்து அந்த வீல் சேரில் கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பேகேஜ் கிளைம் ஏரியா வரைக்குமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸை ஃபர்ஸ்ட் டைம் வர வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே நீங்கள் விஸ்டர் விசா B2 விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணிடுறது நல்லது. ஏன் அப்படின்னா வந்து இப்போ கரண்ட் எம்பசியில் வெயிட் டைம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டீங்க, அதாவது விசா வந்து கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் நினைச்சும் போது வந்து டிக்கெட் போட்டு அம்மா அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துக்கலாம். அப்படி இப்படி பேசிக்கிட்டே நடந்து நடந்து ஒரு வழியாக கத்தார் ஏர்போர்ட்டில் இருக்க செக்யூரிட்டி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்க செக்யூரிட்டி செக்லையும் நம்ம எல்லாமே வந்து ஸ்மூத்தாக பாஸ் பண்ணி இப்போ அதர் சைடுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே கத்தார் ஏர்போர்ட்டை வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இது வேறு லெவல் ஒரு பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அப்படியே ஒரு பாரடைஸ், ஒரு ஹெவன்லி லுக்காக தான் இருக்குது. Like time is going faster than it seems. We were just two kids who were trying to live the teenage dream. We could see no reason why we should ever try to go to sleep. Remember every weekend we stayed out late and then went home. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணும்போது நம்மலாம் பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு ஹேண்ட்பேக்ஸு ப்ளஸ் வந்து ஒரு பாஸ்போர்ட் பவுச் அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். ஸோ பெரியவங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கழுத்தில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு பேக் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ தட் அவங்க தேவையான எல்லா ட்ராவல் டாக்குமெண்ட்ஸான பாஸ்போர்ட் வீசாஸ் அதுக்கப்புறம் வந்து போர்டிங் பாஸஸ் கனெக்டிங் ஃப்ளைட்ஸோட போர்டிங் பாஸஸ் அந்த மாதிரி எல்லா விஷயமான ட்ராவல் டாக்குமெண்ட்ஸும் ஈவன் ஒரு எக்ஸ்ட்ரா காப்பீஸும் எடுத்து அதில் கழுத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ என்கிட்ட நிறைய பேர் வியூவர்ஸ் கேட்குறதே வந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும், ஆனால் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது, அவங்க வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்ட்டு. ஸோ யாருமே இதுக்கு வந்து ஆக்சுவலி ட்ராவலாக யோசிச்சு லைக் யூஎஸ்ஏக்கு போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் யாருமே பயப்படவே வேணாம். ஸோ நம்ம ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோட நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதனால தான் பெரியவங்க அப்படின்னா கழுத்தில் மாட்டிக்கிற மாதிரி பேக் நான் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ தட் அதில் வந்து நீங்கள் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸையும் தாண்டி இந்த மாதிரி எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ்லாம் கூட நீங்கள் எழுதி வச்சுக்க சொல்லலாம். ஸோ எங்கேயா ரொம்ப வந்து மோசமாக ஸ்டக் ஆகிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அதை கொடுத்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த கேட்டுக்கே வந்தாச்சு. ஸோ கத்தார்லேருந்து சியாட்டலுக்கு போகிறதுக்கான ஃப்ளைட்டு தான் இப்போ போர்ட் பண்ணி உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளைட்டு ப்ளஸ் இந்த ட்ராவல் தான் ஒரு மேசிவ் ட்ராவல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு கண்டினியூஸ் நான் ஸ்டாப் 14 hours வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ஃப்ளைட்டில். இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் யூஎஸ்ஏக்கு ட்ராவல் பண்ணி வராங்கன்னா கரன்சி ஹேண்ட்லிங் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ ருபீஸ்க்கு பெருசாக வேல்யூ இல்லை, ஏன்னா இந்தியா விட்டு தாண்டினோனாலே. ஸோ டாலர்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சமாக கன்வெர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லைனாலும் வந்து நம்ம ஃபோரெக்ஸ் கார்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஊரில் மணி எக்ஸ்சேஞ்ச்லாம் போகணும் அப்படின்னாலே ஃபோரெக்ஸ் கார்டில் வந்து அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கேட்குற அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் வந்து லோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹேண்டில் பண்ணுறது ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே
ஈஸியாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒவ்வொரு சீட்லேயுமே பர்சனல் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க, லைக் டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட்டு, இயர் பிளக்ஸ், ஐ மாஸ்க் அந்த மாதிரிலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா வந்தோடனே நான் ஆத்விக்லாம் போட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இது ஒரு லாங் 14-hour ஜேர்னி இல்லையா, ஸோ ரெண்டு மூணு படம் பார்க்கறது ப்ளஸ் அவங்க கொடுக்குற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே லைட்டாக தூங்கிட்டோம் அப்படின்னாலே அந்த 14-hour ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் அப்படியே ஓட்டிடலாம். ஸோ இது என்ன பேக் அப்படின்னா, குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே ஒரு சில கூடீஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீம்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ்லாம் கூட இருக்கும். குட்டி குட்டி போர்ட் கேம்ஸ்லாம் கூட உள்ளே இருக்கு பாருங்க. ஸோ ஆத்விக் வந்து செம ஹாப்பி இதெல்லாம் பார்த்தோன்னு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்கள தான் கவனிப்பாங்க. லைக் எல்லா ரோஸில் இருக்க கிட்ஸுக்கு வந்து முதல்ல மீல்ஸ் வந்துடும். ஸோ பெரியவங்களுக்குலாம் லேட்டாக தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஆதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம ஹாப்பி. அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே இந்த டுகோ ஸ்நாக் பாக்ஸ்லேயே இருக்குது. லைக் மஃபின்ஸு, ஜூஸு, சாக்லேட் நியூட்ரி பார், பிளெயின் கிட்கேட்டு, க்ரொசாம், பட்டர் ஜாம், ஹனி அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த டுகோ பாக்ஸ் வந்து எப்படின்னா, லைக் வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு நம்மளால் சாப்பிட முடியாத நம்ம ஜஸ்ட் கேரி பண்ணி எடுத்துகிட்டும் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹாட் மீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிட்ஸுக்கு வந்து பிடிச்ச மாதிரி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ், எக் ராப்ஸ், ஸ்டீம்டு ப்ரொக்கோலி அப்படின்ட்டு எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். கிட்ஸுக்கு வந்து கிட்ஸ் மீல்னு செலக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டிக்கெட் புக் பண்ணும் போதும் மீல் சாய்ஸஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ பெரியவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு சூட் ஆகிறது வந்து ஹிந்து மீல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் ஒரு பராட்டா வித் சிக்கன் கீமா வித் லேயர் ஆஃப் ரைஸ் மாதிரி வச்சிருக்காங்க, வித் கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் டிசர்ட் எல்லாமே இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக எதுவும் தூக்கம் வரல, சரி எல்லாம் படம் பார்க்கலாமே அப்படின்ட்டு. இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமஸான எல்லா டிவி ஷோஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து லாங்குவேஜ் வைஸாக ஷார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சில மூவிஸ்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம தமிழ் லாங்குவேஜ் கூட இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற ஒரு மூவி நான் இன்னும் பார்க்கல. பார்க்கணும்னு நினச்சது. ஸோ அது வந்து இங்கே அவைலபிளாக இருக்கனால சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு நான் அது பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்ததான் என்ன, ஸோ ஸ்நாக்ஸ் டைம் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதிக சமயம் என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டிஸ் ஆஃப் பாப்கார்ன்ஸ், சிப்ஸ், பிரிசல்ஸ் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ சால்டட் பட்டர் பாப்கார்ன், அதுக்கப்புறம் கேரமல் பாப்கார்ன், சாக்லேட்ஸ், டீ, காஃபி இந்த மாதிரி ஜூசஸ்லாம் கூட நம்ம அன்லிமிட்டட் தான். லைக் எவ்வளோ வேணும்னாலும் நம்ம கேட்டோம் அப்படின்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ட்ராவலில் வந்து ஜென்ரலாக காஃபி டீ அப்படின்னா அது வந்து பிளாக் காஃபி, பிளாக் டீ அப்படின்னு தான் மீன் ஆகும். ஸோ பேரண்ட்ஸ்க்குலாம் மோஸ்ட்லி தெரியாது, எல்லாருமே நம்ம ஊர் காஃபி அப்படின்னு நினச்சி வாங்கிடுவாங்க, என்னடா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ க்ரீமர் அப்படின்ட்டு ஒன்று தனியாக இருக்கும். ஸோ அது சுகர்லாம் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம குடிக்கலாம். பட் நம்ம யூஸ்வலாக ரெகுலராக குடிக்கிற காஃபி அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லைனாலும் பட் ஓகே நல்லா தான் இருக்கும். ஒவ்வொரு சீட்டுக்குமே அந்த முன்னாடி இருக்க ஸ்க்ரீனில் எல்லா ஃப்ளைட் இன்ஃபர்மேஷனும் வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. லைக் ஃப்ளைட் இப்போ எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது, ஃபைனல் டெஸ்டினேஷனுக்குன்னு எவ்வளோ டைம் இருக்குது, எவ்வளோ நேரம் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி முடிச்சிருக்கீங்க, என்ன ஸ்பீடில் ஃப்ளைட் போயிட்டுருக்கு, என்ன ஆல்டிடியூடில் ஃப்ளைட் பறந்துட்டுருக்கு, அந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்த செஷன் மீலே வந்துருச்சு. இது எப்படின்னா ஒரு ப்ராப்பர் மீல் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு குயிக் பைட்ஸ் மாதிரி தான். ஸோ கிட்ஸுக்கு தான் பயங்கர அட்ராக்டிவாக கொடுக்குறாங்க கத்தார் ஏர்வேஸில், ஒவ்வொரு டைமும் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மில்க் தனியாக, சாக்லேட் தனியாக, அதுக்கப்புறம் எக்கெல்லாம் ஸ்டஃப் பண்ண மாதிரி ஒரு சின்னதாக வந்து சாண்ட்விட்ச், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பெரியவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ பஃப்ஸு, பீஸா அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மஷ்ரூம் அண்ட் பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ண மாதிரி வந்து இந்த பஃப்ஸ் வெரைட்டி தான் நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கினேன். ஸோ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் அண்ட் சீஸ் பீட்ஸா வாங்கியிருந்தாங்க. ரெண்டுமே வந்து ஆக்சுவலி நாங்கள் ஷேர் பண்ணி தான் ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஏஞ்சி வெளியில் பார்த்தா பயங்கர வெள்ளை வெளியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரின்னு அப்படியே வந்து எங்கடா இருக்கும் அப்படின்னு மேப்பை பார்த்தா எக்ஸாக்டாக பூமியோட உச்சியில் பறந்துட்டு இருக்கோம், அதாவது ஆர்டிக் சர்க்கிளில் தான் பறந்துட்டு இருக்கோம். ஸோ சொல்ல போனோம்னா கிரீன்லேண்ட் மேலே இருக்கனால தான் அது ஐ திங்க் வந்து அந்த ஐஸ் பிளேட்ஸ் மாதிரி தெரியுது நமக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஓகே இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமே, அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு நடந்து போகிற மாதிரி நடந்து போயிட்டு அங்கே இருக்க எக்ஸிட் விண்டோ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா நின்று பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தா வியூ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே கீழே வந்து பாருங்கள், அப்படியே ஐஸ் வந்து அப்படியே ஸ்லாப் ஸ்லாபாக படர்ந்து இருக்குது. ஸோ அது மேலே படுற அந்த சன்லைட் வந்து ஒரு மாதிரி கிளாஸியாக அப்படியே வந்து கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்குது.
அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் படம் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த கேப்பில் வந்து எகெயின் மூணாவது செஷன் ஆஃப் மீல் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படின்னா வந்து என்னடா சாப்பாடே வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், வேறு வழி இல்லை. ஸோ இந்த 14-15 hours ஃப்ளைட் ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம், அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 movies பார்க்கறது, ப்ளஸ் அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றது, இந்த மாதிரி வச்சு தான் ஓட்டி ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்விகோட கிட்ஸ் மீல் தான். ஸோ வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ரைஸ்லாம் கூட குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்மைலி ஃபேஸில் டெக்கரேட் பண்ணி, ஃப்ரைட் சிக்கனு, ப்ராக்கலி, அதுக்கப்புறம் வந்து கோல்ட் பாஸ்தாலாம் கூட ஆக்சுவலி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. குழந்தைங்களுக்காக அந்த க்ரீன் பீஸ் அண்ட் கேரட்ஸ் இந்த மாதிரி வெஜ்ஜீஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு எப்பயுமே வந்து பன்னு, பட்டர், ஜாம் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். இது என்ன அப்படின்னா வந்து பிரெட் ஸ்டிக்ஸ் தான். ஸோ தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு க்ரீம் மாதிரி வந்து ஒரு செட்டாகவே இருக்குது, ப்ளஸ் ஒரு சின்ன பாக்ஸ் ஆஃப் ட்ரைட் கிரேப்ஸு, அதுக்கப்புறம் சாக்லேட்டு. நெக்ஸ்ட் வந்து கடைசியாக எகெயின் போன செஷன்லையும் கொடுத்துருந்தாங்க, இப்போவும் வந்து ஒரு சாக்லேட் மில்க் வந்து ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் மீல் வந்து எந்த குழந்தையும் வேணாம் அப்படின்னா சொல்லாது, நல்லா என்ஜாய் பண்ணி கிட்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஆஃப் மீலில் வந்து கொஞ்சமாக தால் ஃப்ரை, அதுக்கப்புறமா கீ ரைஸ் அண்ட் சிக்கன் டிக்கா மசாலா. ஸோ இந்த ரைஸை வந்து இந்த சிக்கன் டிக்கா மசாலா ப்ளஸ் தாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஆல்மோஸ்ட் நம்ம ஹோம் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கூடவே வந்து கோல்ட் பாஸ்தா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சாக்லேட் மூஸ், அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ் ஒரு ஆப்பிள் ஜூஸ், அதை நம்ம எது கேட்டாலும் நமக்கு ஃப்ளேவர்ஸ் வந்து மாற்றி கொடுப்பாங்க. அப்படி இப்படி எப்படியோ டைமை ஓட்டி 14-15 மணி நேரத்தில் இந்த ஃப்ளைட் ஜேர்னியை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஏன்னா ஃப்ளைட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சியாட்டலில் லேண்ட் ஆக போகுது. சியாட்டில் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோன்னு சொன்னோன்னே ஆத்விக் வந்து செம ஹாப்பி ஆகிட்டான், ஏன்னா வந்து அவனோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து திருப்பி மீட் பண்ணி விளையாட போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விட்டுட்டு வந்தோமேன்னு இன்னும் அந்த ஒரு மனசில் ஒரு என்ன சொல்கிறது ஆறவே இல்லை. பட் எனிவேஸ் இந்த லாங் ஜேர்னியை ஏதோ ஒரு வழியாக முடிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பேகேஜ் கிளைம் ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம செக்இன் பேகேஜஸ்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இந்த இடத்துல என்னென்னா இமிக்ரேஷன் கிளியரன்ஸ். ஸோ எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பெரியவங்க இல்லை பேரண்ட்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்லி வைக்கிறது வந்து ஒரு 2-3 பேசிக் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. லைக் யாரை மீட் பண்ண போகிறீங்க, லைக் உங்கள் பையன் வீட்டுக்கு போகிறீங்களா, பொண்ணு வீட்டுக்கு போகிறீங்களா, இல்லை எத்தனை நாள் வந்து இங்கே யூஎஸ்ஏல நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து விஸ்டர் விசாவில் வந்து 6 months தான் இங்கே யூஎஸ்ஏல இருக்கணும். ஸோ அந்த 6 months நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் வச்சுருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ்க்கு இதோட முன்னாடியே சொல்லி வச்சிட்டோன்னா அவங்களும் மென்டலாக ரெடியாக இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு. இப்போ எங்கள் வீட்டிலலாம் அம்மா அப்பா வந்து 3rd time வரனால அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது ஒரு ப்ராக்டிஸே ஆயிடுச்சு. ஃபைனலி எங்களோட இந்தியா வெக்கேஷன் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இனிமேல் அடுத்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு நம்ம பேரண்ட்ஸோட ரீச் ஆயாச்சு. ஸோ யாராவது இந்தியாவிலேருந்து உங்களோட பேரண்ட்ஸ் வந்து யூஎஸ்ஏக்கு ஃபர்ஸ்ட் டைம் தனியாக வர வைக்கிறீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.